தமிழகத்தில் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் எப்பொழுது ஆளுநராக பொறுப்பேற்றாரோ அப்பொழுது தொடங்கி தமிழகத்தின் சட்ட விதிமுறைகளை மீறுவதும் மாநில சுயாட்சிக்கு எதிரான கொள்கைகளை கடைபிடிப்பதுமான அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் ஆய்வு என்கின்ற பெயரில் அவருடைய அதிகார வரம்பை தமிழக உரிமை பிரச்சனை தமிழக மாநில உரிமைகளை இன்றைக்கு சீர்குலைக்கும் வகையில் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். புரோஹித்தை பொறுத்தவரை ஆய்வு என்கின்ற பெயரில் அண்மையில் கடலூரில் குளித்து கொண்டிருந்த பெண் குளியலறையை எட்டி பார்த்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு கல்லூரியின் பேராசிரியை, எனக்கு கவர்னரை நன்றாக தெரியும், எனக்கு கவர்னரிடத்தில் நல்ல பரிச்சயம் இருக்கிறது, நானும் அவரும் நெருங்கி இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும், எனவே வாருங்கள், உங்களுக்கு அகாடமி சப்போர்ட் செய்கிறேன், பணம் பெரிய அளவில் உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன் என்று சொல்லி பாலியல் பேரம் பேசியிருக்கிற கொடுமை தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சூழலில் குற்றம் சாட்டப்பட்ட கவர்னர் அவராகவே முன்வந்து ஏற்கனவே துணை வேந்தர் நியமித்திருக்கிற விசாரணை குழுவை கலைக்க சொல்லி தான் ஒரு விசாரணை குழுவை நியமிக்கிறார். குற்றஞ்சாட்டப்பட்ட கவர்னரே அவர் மீது இருக்கிற புகாரை அவரே ஒரு அலுவலரை நியமித்து அவர் விசாரித்து நியாயம் வழங்குவார் என்று சொன்னால் இப்படி இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி வணக்கத்திற்குரிய திமுக கழகத்தின் செயல் தலைவர் அவர்கள் கவர்னரின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து 2 நாட்களாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கவர்னர் புரோஹித் அவர்கள் நேற்றைக்கு வேறெப்போதும் இல்லாத அளவுக்கு நடைமுறையில் பழக்கமே இல்லாத ஒரு செயலாக கவர்னர் மாளிகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று ஒன்றை நடத்துகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உடனடியாக இதற்கு உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ உத்தரவிட வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னபோது இதற்கு சிபிஐ நடவடிக்கை தேவையில்லை என்று மறுத்திருக்கிறார். மடியிலே கனம் இருக்கிறது, அதனால் அவருக்கு பயம் இருக்கிறது, அதனால்தான் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையிலும் கூட அங்கே வந்த ஒரு பெண் நிருபர் கன்னத்தை அவர் வருடியிருக்கிற அந்த விஷயம் இன்றைக்கு வைரலாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெண் பித்தர் அவர் சொல்லுகிறார், எனக்கு 78 வயதாகிறது, கொல்லு பேரன் எல்லாம் இருக்கிறார்கள் என்று. சவுதி அரேபியாவில் 98 வயதானவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இப்படி ஒரு பெண் பித்தர் தமிழகத்திற்கு தேவையில்லை, தமிழகத்தில் இருக்கிற அப்பாவி மாணவிகளின் வாழ்வில் இது போன்ற ஒரு கொடிய மிருகங்கள் இன்றைக்கு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லிதான் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் உடனடியாக மத்திய அரசு இந்த கவர்னரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த கவர்னர் புரோஹித் அவர்கள், மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு இவரை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை தெற்கு மாவட்ட திமுகவின் சார்பில் மிகப்பெரிய கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராட்டம் 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 போராட்டம்
முற்றுகை போராட்டம், முற்றுகை போராட்டம். மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு. திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு. அயோக்கிய ஆளுநர், திரும்ப பெரு, அயோக்கிய ஆளுநர், திரும்ப பெரு. பன்வாரிலால் புரோஹித்தை, பன்வாரிலால் புரோஹித்தை, பன்வாரிலால் புரோஹித்தை, பன்வாரிலால் புரோஹித்தை, பன்வாரிலால் புரோஹித்தை, பன்வாரிலால் புரோஹித்தை. திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு. போராட்டம், திமுகவின் போராட்டம்.